ரெண்டு மாதம் இருக்கணும் அங்கே. எவ்வளோ காசுனா ஒரு நாளைக்கு 50 ரூபா. கோவில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. என்ன நடிகருங்க தான் அவங்க, வர அவங்க நிறைய வந்து பேமெண்ட் பேசுவாங்களாம். பேசிட்டு இப்போ ப்ரொடியூசர் இருக்காரு, டைரக்டர் இருக்காரு, இவங்களுக்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான். ரயில்வே ஸ்டேஷனில் ஃபுல்லாக அவங்க ரவுடிஸுங்க பார்த்துட்டு அங்கேருந்து வழி கட்டாயமாக பிடிச்சி அடிச்சுக்கிட்டு வந்து, இது தனிப்பட்ட முறையாக கஸ்டமர் அண்ட் அமைச்சா தானே இது இந்த மாதிரி பண்ணுது, நம்மளே இது இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓனர் அமௌண்ட்டை கேட்டு என்னை ஃபஸ்ட்டு அவங்க தான் கை வச்சு இது பண்ணிது. அப்புறம் ட்ரிங்க்ஸு, இதை குடித்தா உனக்கு தெரியாது, நீ வீட்டு சூழ்நிலாம் மறந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு 13 பீர் பாட்டில் ஒரே ஆளுக்கு இந்த பீர் பாட்டிலாம் கொடுத்து என்னை மீறி என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரில. அதுக்கப்புறம் எங்களை பாரில் விட்டாங்க. பாரில் விட்டதில் 13 லேடிஸில் 5 லேடிஸ் தான் நாங்கள் செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனவுடனே என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு டேபிளில் உட்கார வச்சு சூட் கேஸ் எடுத்துகிட்டு வந்து விற்பாங்க. எந்த பொண்ணுக்கிட்ட போய் அந்த சூட் கேஸ் நிற்கிதோ அந்த பொண்ணு செலக்ட். என் விதி கரெக்டாக என் டேபிளில் தான் நிற்கும் அந்த சூட் கேஸ். கோவாவில் வந்து பைனா பீச்சுன்னு ஒரு இது இடம் இருக்குது, அங்கே நைட் பார்ட்டிக்கு அமைச்சாங்க. நானும் சாந்தின்ற ஒரு பொண்ணு போனோம். போனதில் 6 பேர் அன்றைக்கே செத்துருக்க வேண்டியது. நான் என்ன ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கத்தி எடுத்துகிட்டு, இப்போது சின்ன சின்ன பசங்களும் வருவாங்க. எங்கள் அப்பா அம்மா எங்கள் கூட எதிர்க்கவே இருக்காங்க, எங்களுக்கு அதை பார்த்து பார்த்து வெறித்தன்மை அப்படின்னு வாங்க. எங்களுக்கு ஒரு ஆசை. ஒரு கஸ்டமர் வந்து, நான் ஜெயிலில் இருந்தேன், எனக்கு அனுபவிக்க முடியல, அதனால் இப்போ விடுதலை வந்து வீட்டில் கொண்டாட்டிக்கிட்ட அனுபவிக்க முடியாதுல, அவகிட்டெல்லாம் நம்ம பூ மாதிரி வச்சுருக்கணுமோ எங்களை வச்சுருக்க முடியாது, நாங்கள் உங்ககிட்ட தான் வந்து எப்படி வேணாலும் அனுபவிக்கலாம். இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் ஏழையான குடும்பமாக தான் இருந்தோம். அப்போ வந்து எனக்கு நல்ல செல்லம் தான் வீட்டில் படிக்க வச்சாங்க, நல்லா படிச்சுட்டு தான் இருந்தோம். எங்கள் அப்பா கொஞ்சம் சரியினால இறந்துட்டார், அம்மா தான். அதில் எங்கள் குடும்பத்தில் காப்பாற்ற முடியல. அக்கம் பக்கத்தாரெலாம் சொல்லி, உன் பொண்ணைய நீ வச்சுருக்க ஷூட்டிங்க்கு அனுப்பு, அதில் நல்லா காசு கிடைக்கும். நான் சொல்கிற அந்த நேரத்தில் வந்து ஒரு நாளைக்கு 30 ரூபா தான் பேட்டான். அந்த காசு அப்போ ரொம்ப பெரிய காசு எங்களுக்கு. சரின்னு சொல்லிட்டு போனோம், ஷூட்டிங்க்கு போனேன். டச்சப்புக்குன்னு சொன்னாங்க. இப்போ தான் அந்த டச்சப்புன்றதுக்கு அர்த்தம் கூட இப்போ எனக்கு தெரியுது, அப்போ தெரியல. சரி டச்சப்பு தான் போல இருக்குது சரின்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க இந்த செக்கில் ஈடுபடுறவங்க போல இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன ஒரு ரூமில் விட்டு அவங்க ஒரு ரூமில் இருப்பாங்க. இன்னும் இவங்க டெய்லி இந்த மாதிரி போகிறாங்களே, நானே ஆச்சரியமாக இருப்பேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் தண்ணி எடுத்துருவோம், பாத்ரூமில் தண்ணி அப்படின்னு. சரின்னு நான் ஒரு விளையாட்டுத்தனமாக இருந்துட்டேன். அந்த மாதிரி டைமில் அவங்க கூட வேலை செய்கிறவங்க, சின்ன பொண்ணு தானே பரவாயில்ல நீயும் வா அப்படின்னு அதையும் கூப்பிடு அப்படின்னு சொன்னாங்க போல இருக்கு. எனக்கு தெரியல என்னம்மா அப்படி சொல்ல, இல்லை இல்லை பரவாயில்ல வா அப்படின்னு. என்ன இது இப்படி சொல்கிறாங்க. அப்புறம் போனதுக்கு ஐயோ அதெல்லாம் இல்லைன்னு நான் ஓடி வந்துட்டேன். அவங்க படுத்துருக்குறதுலேயும் பக்கத்தில் என்னையும் படுக்க சொல்லி சொல்ல வச்சாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன், நான் இருக்க மாட்டேன், என்னமே ஊருக்கு அமைச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி, அப்போ அதுக்கெல்லாம் ஷூட்டிங்க்குன்னு ஒரு ஏஜென்ட், லேடிஸ் ஏஜென்ட் அந்த அம்மா, இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்குது இங்கே வச்சு, நாங்கள் ஸ்லம் ஏரியா இங்கெல்லாம் வச்சுருக்க வேண்டாம், அமுச்சிடுங்க அப்படின்னு அமைச்சாங்க. எங்களுக்கும் சாப்பாடு வசதி இல்லை, வீட்டில் சாப்பாடு இருக்காது, பசங்க பட்டினியாக இருப்போம். சரி போனால் காசு கிடைக்கும், 10 நாள் கிடச்சா ஒரு 3000 ரூபா கிடைக்குமே, ஒரு 3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எய்மில் நாங்களாம் போயிட்டோம். வந்துட்டேன், போய் 5 நாள் தான் சம்பாரித்தேன், அதுலேயே நான் நினச்சி இருக்கல வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்துட்டேன். அவங்க வர அவங்க நிறைய வந்து பேமெண்ட் பேசுவாங்களாம். பேசிட்டு இப்போ ப்ரொடியூசர் இருக்காரு, டைரக்டர் இருக்காரு, இவங்களுக்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் அந்த படத்துக்கே ஹீரோனி ஆவாங்களாம். இவங்க தெரிஞ்சவங்க இவங்க லிங்க் பண்ணி விடுவாங்களாம். இதை அந்த காலத்தில் எனக்கு இதெல்லாம் என்ன, நான் இப்போ உங்கள்கிட்ட பேசணுன்றது விளக்கமாக பேசுகிறேன், அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களே எனக்கு தெரியாது, நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் இருந்துகிட்டு இருக்கும்போது மறுபடியும் அதே லேடிஸ் வந்து, நீ ஏன் வந்த, நல்லா அவங்க எப்படின்னா போகிறாங்க, நீ சம்பாரிச்சின்னு வர வேண்டியது தானே, கா இங்கே போங்க. நான் அதுக்கெல்லாம் எங்கள் அம்மாவும் திட்டி அமைச்சிட்டாங்க. மறுபடியும் எங்கள் வீட்டில் ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை. வீட்டில் மறுபடியும் அதே வறுமை குடும்பம் தான். அப்பாவுக்கு அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும், இது ஹாஸ்பிட்டலுக்கு போவார். சரிக்கா அந்த மாதிரி இல்லாமல் வேறு இடமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி ஷூட்டிங் தான் கிளம்பு, ஆனால் இது வந்து 2 மாதம் இருக்கணும் அங்கே அப்படின்னு. எவ்வளோ காசுனா ஒரு நாளைக்கு 50 ரூபா. 50 ரூபான்றது அந்த காலத்தில் எங்களுக்கு 50,000 மாதிரி. சரின்னு சொல்லிட்டு போயிட்டோம். போயிட்டு இவங்க ட்ரெயினில் இட்டுட்டு போனாங்க.
ட்ரெயினில் போகிறோமேக்கா, எந்த ஊருக்கு போகிறோம்? இங்கே தான் பக்கத்தில் தான் வானா. ட்ரெயினில் 3 நாள் கோவாவுக்கு, அப்போல்லாம் 3 நாள் கோவா ட்ரெயினில் போகிறதா இருந்தேன். கோவாவில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க என்ன. அங்கே போனோடனே ஷூட்டிங், ஏன்னா ஒரு தடவை நான் ஷூட்டிங் போயிருக்கேன் இல்லையா, அந்த அனுபவம் வச்சுனாக்கா ஒன்றுமே காணோம், ஆளுங்க யாரும் இல்லை. இல்லை இல்லை, இங்கே தான் இந்த மேடம் தான் உன்னை பார்த்துக்குவாங்க, நீ இரு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிவிட்டு நைட்டோட நைட்டாக போயிட்டுருக்காங்க. என் மேலே வந்து அவங்க 50,000 ரூபா வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு அவங்க அந்த நாங்கள் இருந்த ஊர்லேயும் இல்லை, அவங்க வீட்டோட வீடுகள்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டுருக்காங்கண்ணா. வந்ததுக்கப்புறம் தான் அந்த விஷயம் தெரியும் எனக்கு. அங்கே போய் மாட்டினோடனே என்ன ஆச்சுன்னா, அப்போ அந்த அம்மா சொன்னேன், இல்லை நீங்கள் இருந்து தான் ஆகணும், அவன் எனக்கு ஒரே பயமாக இருக்குது, நான் இங்கே இருக்க மாட்டேன், எனக்கு எங்கள் அம்மாக்கிட்ட போகணும் அப்படின்னு. இல்லை நீ சம்பாதிக்க வந்துட்டு இப்படி சொல்கிற அப்படின்னு அந்த அம்மா மிரட்டுச்சு. இல்லை நீங்கள் இங்கே இருந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதான் புரியல, இதுதான் நடக்கு என்ன. இந்த ஒரு தடவை இந்த பொம்பளை இந்த மாதிரி வைஜாக்கில் நடந்த ஒரு இன்சிடென்ட் எனக்கு அந்த மனசில் அது ஓடுது. அந்த இடத்துல நான் போகிறேன் வீட்டுக்கு, இல்லை இல்லைன்னா நடிக்கிறேன்னா. அவங்க உன்னோட சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க, அங்கே மொத்தம் என்னை சுற்றி ஒரு 14 பசங்க இருக்காங்க, நீ போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். எனக்கு அப்போ லெட்டர் இருக்கா, ஒரு ஃபோன் இருக்கா, என்ன அப்போல்லாம் பேஜர் ஃபோனா, அது வாங்குறது பெரிய குதிரை கொம்பாக இருக்கும், அப்போல்லாம் தெரியாது எனக்கு. யாருக்கிட்டனா ஃபோன் பண்ணி சொல்லலாம். எங்கள் வீட்டில் வசதி இல்லை, ஃபோன் கிடையாது. லெட்டர் எழுதினாலும் எனக்கு கொஞ்சம் படிப்பு வசதி கம்மி, நான் கம்மியாக தான் படிச்சிருக்கேன். சரின்ட்டு வழி இல்லாமல் அழுதுகிட்டே இருந்தேன். போகிற நாள்லேருந்து அழுதுகிட்டே இருந்தேன், இதுக்கு அக்சஸ்ஸே பண்ணல. அடிப்பாங்க, அடிச்சுட்டு காசு கொடுத்த காசு நீ கொடுத்துட்டு நீ போக இருக்கு அப்படின்னு. அப்புறம் இப்போ ஒரு 3 மாதம் தகராறு வந்து சாப்பாடு போட மாட்டாங்க. அங்கே எப்படின்னா கட்டில் 1/1 இருக்கும், அதில் ஒரு பொண்ணு எனக்கு தெரிஞ்சு தெரியாமல் சாப்பாடு கொடுக்கும். அது பசிக்கிற நேரம் சாப்பிட நான் திரும்பி விசிறி கடாச்சிடுவேன். அதுதான் வழிகட்டையும் பண்ணுறாங்க, இருக்க சொல்கிறாங்க. கஸ்டமர் ஒரு நேரத்தில் ஓடி வந்துடுவேன், இருக்க மாட்டேன்னு. அது அவங்களுக்கு ஒரு மார்க் ஆகிட்டு அடிப்பாங்க அப்படின்ட்டு. அந்த பொண்ணுக்கிட்ட கெஞ்சி கூத்தாடி என்னை எப்படியாச்சும் அனுப்பிச்சிடுன்னு சொல்லி கெஞ்சிட்டுமோ. அந்த பொண்ணு என்னை அனுப்ப 3 மாதம் கழித்து நடந்தது இந்த விஷயம். அப்புறம் தெரியும் அவங்க என்ன சொன்னால், போக போக சரியாக போயிரு, இந்த பொண்ணு சின்னதாக இருக்குது, இதை அனுப்பக்கூடாது, இதை வச்சு இதை எப்படியோ நம்ம இணங்கி வைக்கலான்னு அவங்கள ஒரு ஐடியா போல இருக்குது. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறோம்னா ரயில்வே ஸ்டேஷனில் ஃபுல்லாக அவங்க ரவுடிஸுங்க என்னை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அங்கேருந்து கவலி கட்டாயமாக பிடிச்சி அடிச்சுக்கிட்டு வந்து, இது தனிப்பட்ட முறையாக கஸ்டமர் அண்ட் அமைச்சா தானே இது இந்த மாதிரி பண்ணுது, நம்மளே இது இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓனர் அமௌண்ட்டை கேட்டு என்னை ஃபஸ்ட்டு அவங்க தான் கை வச்சு இது பண்ணி. அப்புறம் சரி வேறு வழி இல்லாமல். அப்புறம் ட்ரிங்க்ஸு, இதை குடித்தா உனக்கு தெரியாது, நீ வீட்டு சூழ்நிலாம் மறந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு 13 பீர் பாட்டில் ஒரே ஆளுக்கு இந்த பீர் பாட்டிலாம் கொடுத்தேன். என்ன மாரி என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரில. நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய அந்த அம்மாவுக்கு வந்து சுற்றி ஆளுங்க இருப்பாங்க, வெளியில் ஆளுங்க போனால் அந்த இப்போ சினிமாவில் எப்படி தாதாங்க இருக்காங்க அந்த மாதிரி அவங்கள வச்சுருக்காங்க ஆளுங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு 1/1 இருந்து அழுது போலமே சரி இணங்கிட்டோம், வேறு வழி இல்லை, வீட்டுக்கும் போக வழி தெரியல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறத ஒரு கஸ்டமராக அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். அங்கே வரவங்க சுத்தமாகவும் இருக்க மாட்டாங்க, வீடும் சுத்தம் இருக்காது. நம்ம இப்போ தான் அந்த கொரோனா சுத்தம் அது இதுன்னு அப்போல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது, அசிங்கமாக இருக்கும், அப்படியே தான் இருப்போம். அதுக்கப்புறம் எங்களை பாரில் விட்டாங்க. பாரில் விட்டதில் 5 லேடிஸில் 13 லேடிஸில் 5 லேடிஸ் தான் நாங்கள் செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனவுடனே என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு டேபிளில் உட்கார வச்சு சூட் கேஸ் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. எந்த பொண்ணுக்கிட்ட போய் அந்த சூட் கேஸ் நிற்கிதோ அந்த பொண்ணு செலக்ட் ஆகும். என் விதி கரெக்டாக என் டேபிளில் தான் நிற்கும் அந்த சூட் கேஸ். அதை அவங்க எடுத்துகிட்டு விட்டுட்டு போனோம். இப்படி இருந்து 3 மாதம் அங்கே இருந்தேன் நான். 3 மாதம் விட்டு போய் கோவாவில் அந்த அவங்க ஒரு காண்டாக்ட், இவங்க மூலிமா இன்னொரு காண்டாக்ட், இப்படி நைட் டென்லேயே அமுச்சிட்ருந்தேன். எனக்கு இதில் என்ன ஆச்சு, ட்ரக்ஸ்க்கு அடிமை ஆகிட்டேன்னா அது இல்லைனா முடியாது என்னால். சரின்னு அப்படியே இருந்து கடைசியில் அந்த ஓனர் அம்மா என்ன பண்ணாங்க, நான் எப்படியாச்சும் தப்பிச்சிருந்தேன் மேடம், நான் அதாவது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன் இல்லையா, என்னை அமுச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேஞ்சேன். இல்லை நீ உன்னுடைய பணம் இன்னும் தீரலை, இருந்து தான் ஆகணும் இங்கே. அப்புறம் இந்த வரவங்கக்கிட்ட கெஞ்சுவேன், அவன் என்ன பண்ணுவான், நாங்களே நிம்மதிக்கு வரோம், நான் இத்தனால என் பொண்டாட்டிக்கிட்ட சுகம் அனுபவிக்க முடியல, உங்ககிட்ட நீ இந்த மாதிரி பண்ணுற போயும் போயிச்ச இந்த மாதிரி ஏன் ஆள் அமைச்சோன்னு அவங்களுக்கு கேட்பாங்களாம். இது இங்கே வந்தது இந்த மாத்திட்டோம், உன்னை போய் குடும்ப கதெல்லாம் அங்கே யார் போய் சொல்கிறது அப்படி. இல்லை மேடம், நான் அவரான்ட்டு கேட்டேன் எப்படி போகிறதுன்னு,
இந்த பாரு இந்த மாதிரிலாம் வேலை வச்சா நீ மறுபடியும் காலே வைக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன் அப்படின்னு. அது ஒரு பயம், அதுலேருந்து அதை கேட்குறதும் விட்டுட்டேன். அப்புறம் ஒன்ஸ் என்னாச்சு, சரின்னு ஒரு கோவாவில் வந்து பைனா பீச்னு ஒரு இது இடம் இருக்குது, அங்கே நைட் பார்ட்டிக்கு அமைச்சாங்க. நானும் சாந்தின்ற ஒரு பொண்ணு போனோம். போனதில் ஆறு பேர் வழக்கட்டாயமில் நாங்கள் பயந்து இருக்க மாட்டோம். ஒரு ரெண்டு அன்றைக்கே செத்துருக்க வேண்டியது, நான் என்ன ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கத்தி எடுத்துட்டு குத்திடுவேன் நீ இல்லைன்னா. நான் என்ன பண்ணேன், அந்த பெட்டிக்கொட்டத்தை அப்படியே கட்டி ஜன்னல் வழியாக குதிச்சிட்டேன். குதிச்சுட்டு நான் சாவுறேன், சாவில் போய் பதாரில் விழுந்திருக்கேன் நான், அந்த ஒரு புல் பதாரில் விழுந்துட்டேன். அப்புறம் அந்த குர்க்கா பார்த்துட்டு ஐயோ இந்த பொண்ணு என்னை எப்படியாச்சும் காப்பாத்துன்னு ஒரு காலை பிடிச்சி அழுதேன். அழுதுட்டு சரிம்மான்னு இந்த மேலே சட்டை போட்டு நீங்கள் இரு டாக்ஸி வரும், நீ எங்கே போ டாக்ஸிக்காரனுங்களுக்கு தெரியும் ஓனரம்மா விடுங்க எது எதுன்னு நான் அமுச்சு விட்றாங்க. அங்கே போனால் அந்தம்மா பயங்கரமாக திட்டிடுச்சு, இப்படியா பண்ணுவேன், எதுக்கு நாங்கள் அனுப்புகிறோம், எது சகிச்சுன்னு இருந்தால் உங்களுக்கும் காசு கிடைக்கும் தான் அனுப்புகிறோம், எங்களுக்கு வேணாம் காசு இல்லாமல் நான் நீ வீட்டுக்கு அமுச்சா போதும், நீ சொல்கிறது நான் செய்கிறேன் இல்லை எங்கே செய்கிறேன், நீ அங்கே போய் பிரச்சனை இல்லை பண்ணிட்டு வர அப்படின்னு அடிப்பாங்க. சரி, நாலாவது மாதம் மறுபடியும் சகிச்சிருந்து ஒரு அப்படி இப்படின்னு 6 மாதம் வச்சுருந்தாங்க சார் அந்த 50,000 முடிச்சுட்டு. அப்புறம் அவங்களே நல்லதனமாக வீட்டுக்கு அமுச்சிட்டாங்க. சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்திருந்தோடனே கல்யாணம் 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவர்கிட்டையும் இதே டார்ச்சர் தான் நான் சொல்லி எனக்கு சொன்னேன், வீட்டில் பயம் இதெல்லாம். அப்புறம் அம்மாவுக்கு வந்து அந்த பொம்பளை எங்கேன்னு கேட்டால் ஊருக்கு அது தெருளடி திடீர்னு காலி பண்ணிட்டு போய், எங்கள் அம்மா கொஞ்சம் வெகுளி ரொம்ப தெரியாது எதுவும் அவங்களுக்கு, ஊருக்கு போயிடுச்சு. அவங்க என்கிட்ட அந்த டைமில் ஒரு சில்லற காசாக, அது அந்த டைமில் எனக்கு என்ன தெரியல அது எவ்வளவோ இருக்கும், அந்த காசு கொடுத்தாங்க. அதை எடுத்து அம்மாட்ட கொடுத்தேன். அவங்க காசை பார்த்த உடனே பால் வாங்கினாங்க, அது வாங்கினா ஐயோ என் பொண்ணு சம்பாரிச்சுட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த காசு செலவு பண்ணிட்டேன். இந்த பொம்பளை தேடுறவங்க இல்லை வெளியில் சொல்லவும் முடியல, எனக்கு அந்த சொன்னால் எதுனா ஆகிடுமோன்னு அது ஒரு பயம். இதில் நான் அம்மாட்டையும் இந்த நடந்த விஷயம்லாம் எதுவுமே சொல்லலை, ஷூட்டிங்கில் தான் இருந்தேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு ஒரு தெரிஞ்சவர் வர போக இருப்பார், அவர் கொஞ்சம் வசதி 2ஆம் தரமாக பண்ணலாமான்னு அப்படின்னு கேட்டாங்க. இல்லை வேண்டாம், தமிழ்நாட்டில் அவர் முருகன் அவர் பேர், சரி கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு விடலை. நான் எப்படியாச்சும் நான் பண்ணி நல்ல வசதியாக வச்சுருப்பேன் அப்படின்னா சரி பரவாயில்ல கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் பெரியவங்க சொல்கிறாங்களே வேறு வழியில் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்க ஏமாறுறமே சரின்னு போயிட்டேன். போனதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றதில்ல, ஒரு அஞ்சு மாதமோ 6 மாதமோ சந்தோஷமாக இருந்தோம். வீட்டுக்கே போக மாட்டா போல, இங்கே தான் இருப்பா போல, நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு இப்படி பண்ணிக்கணும். நானாக உளறிட்டேன், ஊருக்கெல்லாம் போனேன் நான் இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அதை ஒரு பிளாக்மெயில் பண்ணிவிட்டு நீ இப்படி தானே, நானே என்கிட்ட ஆளுங்க இருக்காங்க எனக்கு வா அப்படின்னு சொல்லி என்னை இட்டுனு போவார். அதுக்கு முன்னாடி அவர் உள்நோக்கம் இதுதான் இருந்திருக்கு எனக்கு தெரியல, சொன்னதுக்கு அப்புறம் அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பேச்சுக்கு பேச்சு இது பண்ணி சரி இவருக்குதான் காசு தேவைப்படுது போல இருக்குது, சரி நம்மளும் போகலாம், நம்ம தான் போகாதாளான்னு மனசுல வச்சு நான் என்னமோ பெருந்தன்மையாக போன மாதிரி போயிட்டேன். போயிட்டு அப்போல்லாம் வந்து ஒரு கிளைண்ட் அட்டன் பண்ணால் 500 ரூபா தான், இதை வச்சு ஒரு சம்பாதிப்பாரு, நிறைய ஆளுங்களுக்கு சொல்லுவார். அப்புறம் இவங்க அவருக்குள்ளே ஒரு லேடிஸு இவர் பர்மனண்ட்டாக வச்சுருக்காரு போல இருக்குது எனக்கு தெரியாதது. அந்த அம்மாவை அறிமுகம் பண்ணி 3 மாதம் கான்ட்ராக்ட், அப்போல்லாம் கான்ட்ராக்ட்க்கு போக ஆரம்பித்தோம் நாங்கள். கான்ட்ராக்ட்க்கு போக ஆரம்பி எனக்கு இது ஒரு ஹேபிட்டாகவே ஆகிப்போச்சு, வர வழி இல்லை, குடும்பம் சூழ்நிலை சரியில்லை, எனக்கு பார்க்குறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு படிக்கணும்னு ஆர்வம் இருந்தது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இறந்துட்டார் அவர் ஆக்சிடெண்டில், லாரி ஆக்சிடெண்டில் இறந்துட்டார். இறந்ததுக்கப்புறம் வேறு வழி, மறுபடியும் பழைய கதைத்தோட அம்மாட்டையும் வந்து சேர்ந்துட்டேன், சேர்ந்து வீட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தேன். வீட்டு வேலைக்கு போய் அங்கே வந்து தங்கி செய்ய மாட்டேன், செஞ்சுட்டு வந்தோன்னு ஒரு 6 பேருக்கு பாத்திரம்லாம் கழுவிட்டு துணி துவைச்சிட்டு வந்தால் 100 ரூபா. அந்த 100 ரூபா எடுத்துகிட்டு வந்து 1/2 கிலோ கஞ்சி அரிசி வாங்கி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதை சாப்பிட்டுட்டு இருந்துட்டு மறுபடியும் அந்த ஹவுஸ் ஓனர் வந்து கை இது பண்ணார், இரு இப்போது நான் காசெல்லாம் எதனா தரேன், சரி 100 ரூபா நம்மளுக்கு பத்தலையே சரி அப்படின்னு சொன்னால் 50 ரூபா கொடுப்பார். அந்த 50 ரூபா அந்த 150 ரூபா எனக்கு ரொம்ப சந்தோஷம். எடுத்துகிட்டு வந்துட்டு, அம்மா இன்றைக்கி எக்ஸ்ட்ரா 50 ரூபா கிடச்சிதும்மா, சரி கொடு. அவங்கக்கிட்ட சொல்ல மாட்டேன் எது நடந்தாலும், அம்மாட்டே தான் சொல்லுமா சரின்ட்டு கண்ணி.
அப்புறம் கான்டெக்டாகவே போக ஆரம்பித்தேன். ஆரம்பித்தோன்னே கஸ்டமருங்க வருவாங்க, ஒரு ஒரு கஸ்டமர்கிட்டையும் ஒரு ஒரு நிலைமையில் இருந்துட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குற காசு தான் எனக்கு மணி மைண்டாக வச்சுட்டு இருப்பேன். அதில் அவங்க வந்து ஏன் இப்படிலாம், எனக்கு வந்து வீட்டில் இப்போது சின்ன சின்ன பசங்களும் வருவாங்க, சின்ன சின்ன பசங்க கான்டெக்ட் ஆளுங்க அமைச்சோன்னு நான் கேட்டேன். எங்கள் அப்பா அம்மா எங்கள் கூட எதிர்க்கவே இருக்காங்க, எங்களுக்கு அதை பார்த்து பார்த்து வெறித்தன்மை அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆசை. அப்போ என் பர்ஸில் மேடமுக்கு கொடுத்தது போக 300 ரூபா இருக்குது, 300 ரூபா நீ எடுத்துகிட்டு போ, நீ இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்கிறேன் சொல்லுவேன். யார்கிட்டனா சொன்னால் நம்ம குறைத்திராதான், நம்மளை யாருன்னா நல்லா வச்சு அந்த ஒரு ஆதங்கத்தில் சொல்லிடுவேன். யாருமே ஹெல்ப் பண்ணல, என்னோடய உடல் சுகத்தை தான் இது பண்ணாங்க. அவங்கக்கிட்ட நான் கேட்பேன், நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஆதங்கம், எங்களுக்கு வீட்டில் அப்பா அம்மா நிம்மதி இல்லை, எங்கள் வீடு இந்த மாதிரி எங்கள் எதிர்ப்பு அவங்க இதுவாக இருப்பாங்க, அதை பார்த்து பார்த்து எங்களுக்கு ஒரு வெறி. ஒரு கஸ்டமர் வந்து நான் ஜெயிலில் இருந்தேன், எனக்கு அனுபவிக்க முடியல, அதனால் இப்போ விடுதலை வந்து வீட்டில் கொண்டாட்டிக்கிட்ட அனுபவிக்க முடியாதுல்ல, அவகிட்டெல்லாம் நம்ம பூ மாறி வச்சுருக்கணுமோ எங்களை வச்சுருக்க முடியாது, நாங்கள் உங்ககிட்ட தான் வந்து எப்படி வேணாலும் அனுபவிக்கலாம் அந்த ஒரு ஆதங்கத்தில் நாங்கள். சமுதாயத்தில் எங்கே போனாலும் இது தான் சார், எந்த ஒரு வேலைக்கு போனோம் கொளுத்து வேலைக்கு போனேன். அப்போ எனக்கு 16 வயசு, கொளுத்து வேலைக்கு போயிட்டு கல் மேஸ்திரி அவங்ககிட்ட இதுதான், சமூகத்தில் எங்கே போனாலும் எனக்கு என்னுடைய தலையெழுத்துனது எங்கே போனாலும் என்னை பந்தாடிட்டு தான் இது பண்ணாங்க சரி அப்படின்ட்டு. அப்புறம் கடைசி காலத்தில் எனக்குன்னு ஒரு தெரிஞ்ச ஒரு நல்ல மனுஷன் கிடைச்சார். சரி நான் வீடு எடுத்து வைக்கிறேன், அம்மா இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் வீடு எடுத்து தம்பிங்கெல்லாம் வந்து எங்கள் சித்தப்பா மாருங்க வளர்த்தாங்க, அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க எங்கள் தம்பிங்களை. அவர் என்னை இட்டுட்டு போய் நான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அவர்கிட்ட ஆதரவாக இருந்தேன். அவர் கால் வராது நொண்டி, அவர் அந்த நொண்டி காலில் இருந்தார், அவருக்கு சமைச்சு போட்டு அப்படி இருந்தேன். ஏன் போகாத நேரம் அவர்கிட்ட 1 வருஷம்தான் இருந்தேன். அவரும் இறந்துட்டார், இறந்துட்டு தனிப்பட்ட முறையாக இருந்து எனக்கு ஒரு NGO ஒன்று இப்போ தெரிய ஆரம்பித்தது. ஒரு அம்மா என் கூட எங்கள் வீட்டு பக்கத்தில், அவங்க வந்து நீங்கள் இங்கே வாங்க நாங்கள் உங்களுக்கு எல்லா சலுகையும் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் டிசீஸ் ஆரம்பிச்சிடுச்சு, அந்த கர்ப்பப்பை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. வேறு வழி இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணவும் காசு இல்லை. அப்போல்லாம் கவர்மெண்டில் இந்த மாதிரி சலுகைலாம் கிடையாது. NGO மூலயமா வந்து என் உடம்பை நான் பார்த்துட்டு இப்போது ஓரளவுக்கு நான் சம்பாதிக்கணும் கொள்ளணுன்ற அந்த வெறித்தன்மை தான், வெறித்தன்மையாக இருந்து இப்போது பசங்களை ஓரளவுக்கு படிக்க வைக்கணும்னு நினச்சேன். பிள்ளைங்களையும் படிக்க வைக்க முடியல, தெரியல எப்படி படிக்க வைக்கணும்னு. அவன் 9 படிக்கலை, சைக்கிள் கடையில் போய் வேலை செய்கிறான், டியூபெல்லாம் மாற்றுறது. இன்னொரு பையன் வந்து கொஞ்சம் முடியாமல் ஆகிட்டான், அவனை இப்போ எட்டு வரைக்கும் வச்சுட்டு வரும். அவள் கிளிக் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.